அரசு உண்மை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். காரடையான் நோன்பு அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த ஆடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மாசியும் பங்குனியும் கூடும் வேளையில் நோர்க்கப்படுவதை தான் காரடையான் நோன்புன்னு சொல்கிறாங்க. மாசி மாத கடைசி நாள் இரவு ஆரம்பித்து பங்குனி முதல் நாள் காலையில் முடிக்கணும். பெண்கள் கடைப்பிடிக்கும் விரதங்கள்லேயே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த காரடையான் நோன்பு காமாட்சி நோன்பு என்றும் சாவித்ரி விரதம்னும் சொல்லுவாங்க. காரடையான் நோன்பு கடைபிடிக்கிறவங்க அதிகாலையில் எழுந்து மஞ்சள் மற்றும் வேப்பிலை கலந்த நீரில் குளித்து வாசலில் கோலமிடணும். பூஜை அறையிலையும் மாங்கோலமிட்டு அலங்காரம் செய்து கொள்ளணும். நிலை வாசலில் மாவிளை தோரணம் கட்டி அன்னை பராசக்தியை நினைச்சு இந்த நோன்பை கடைபிடிக்கணும். பூஜை அறையில் சிறிய நுனிவாழை இலை போட்டு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் சரடு இதை எல்லாம் வச்சு இலை நடுவில் வெள்ளாடை வெண்ணெய் காரரசி மாவு காராமணி இல்லை அப்படின்னா துவரையும் கலந்து அடை என்னும் பணியாரத்தை நெய்வேத்தியமாக படைக்கலாம். இந்த நோன்பால் பிரிந்த தம்பதியர் கூடுவாங்க. கணவரின் ஆயுளும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். கன்னி பெண்களுக்கு நல்ல குணமான கணவன் கிடைப்பாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.